யமதர்மராஜா பூமியில ஒருத்தவங்க இறந்தோன அவங்க ஆத்மாவை கூட்டிட்டு போக வருவாருன்னு நமக்கு தெரியும். பூமியில பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் இறப்புன்றது இருக்கதா செய்யும். யாராலையும் இறக்கறதுல இருந்து தப்பிக்க முடியாது. பூலோகத்துல அவதரிச்ச ஸ்ரீராமருக்கு கூட என்னைக்காவது ஒரு நாள் இங்க இருந்து போய் தான் ஆகணும்ன்றது தெரியும். ஆனா யம தர்மராஜா நிறைய தடவை ராமர் கிட்ட இன்னும் உங்களுக்கு நிறைய நாட்கள் இல்லைன்னு சொல்ல வந்த போதெல்லாம் ஹனுமன் சாமி அவர் தடுத்து நிப்பாட்டுவாரு. யம தர்மராஜாவ உள்ள போகவே விட மாட்டாரு. ஹனுமன் சாமிக்கு ஸ்ரீராமர்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். யம தர்மராஜுக்கும் ஹனுமன் ஸ்ரீராமர் மேல வச்சிருக்க அன்பு நல்லாவே தெரியும். ஹனுமன் ரொம்ப பலசாலி, சஞ்சீவன மலையே எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் ரொம்ப நல்லவரும் தெரியும். அதனால ஹனுமன் சாமி மேல கோச்சுக்கல. ஹனுமன் சாமிக்கும் பூமியில பிறப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா இறப்புன்றது இருக்கதா செய்யும். இந்த சக்கரத்துல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுன்றது நல்லாவே தெரியும். ஹனுமன் சாமி யம தர்மராஜாவ உள்ள விடாம தடுக்கிறாருன்றது ஸ்ரீராமருக்கு நல்லாவே தெரியும். ஹனுமன் சாமி ராமரோட இருக்கிற வரைக்கும் ராமருக்கு இறப்புன்றது இருக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாளைக்கு ஹனுமன் சாமி தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப ராமர் சாமி அவர் கையில இருந்த மோதிரத்தை எடுத்து விளையாடிக்கிட்டு இருந்தாரு. தூக்கி போட்டு தூக்கி போட்டு அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மோதிரத்தை பக்கத்துல இருந்த ஓட்டையில போட்டாரு. அந்த சமயம் ஹனுமன் சாமி அங்க வந்தாரு. ராமர் ஹனுமர் கிட்ட, ஓ மாருதி, என்னோட விரல்ல இருந்த மோதிரம் இந்த பூமியில இருக்க ஓட்டைக்குள்ள விழுந்துருச்சு, அதை எப்படியாவது எடுத்துட்டு வந்து தரியான்னு கேக்குறாரு. ஹனுமன் சாமியும் சரின்னு சொல்லிட்டு அவரோட பெரிய உருவத்தை சின்ன உருவமா மாத்தி அந்த ஓட்டைக்குள்ள போற அளவுக்கு மாறினாரு. பூமிக்குள்ள இருக்க அந்த ஓட்டைக்குள்ள ஹனுமன் சாமி போய் மோதிரத்தை எடுத்துட்டு வர போறாரு. அவரு மோதிரத்தை பிடிக்க போகும்போதெல்லாம் மோதிரம் அங்கிருந்து போய்கிட்டே இருந்தது, உள்ள உள்ள போயிட்டு இருந்தது. ஹனுமன் சாமியும் மோதிரத்தை எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அவரால் அதை எடுக்க முடியல. மோதிரம் பூமிக்குள்ள போய்கிட்டே இருந்தது. நேரம் வேற ஆகிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு பாதாள லோகத்துக்கு போயிடுறாரு ஹனுமன் சாமி. அங்க சர்ப்ப ராஜா கிட்ட போய், ஓ சர்ப்ப ராஜாவே, ஸ்ரீராமர் விரல்ல இருந்த மோதிரம் பாதாளத்துக்குள்ள விழுந்துருச்சு, எனக்கு எப்படியாவது அந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க சர்ப்ப ராஜாவேன்னு மாருதி அவர்கிட்ட கேக்குறாரு. அப்ப சர்ப்ப ராஜா சொல்றாரு, மாருதி, பூமியில இருந்து எந்த மோதிரம் விழுந்தாலும் ஒரு அறையில தான் விழும், இங்கதான் அந்த அறை இருக்கு. நீங்க அந்த அறைக்குள்ள போய் உங்களோட ராமரோட மோதிரம் அங்க இருக்கான்னு தேடுங்க அப்படின்னுட்டு சொல்றாரு. மாருதியும் அதுக்கு சரின்னு சொல்றாரு. உடனே சர்ப்பராஜா ஹனுமர அந்த அறைக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த அறையில ஆயிரக்கணக்கான மோதிரங்கள் இருந்தது. ஹனுமன் சாமி ராமரோட மோதிரத்தை ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ரீ ராமரோட மோதிரம் கிடைச்சது. ஹனுமன் சாமி ராமரோட மோதிரத்தை எடுத்துக்கிட்டு மேல போயிட்டு இருந்தாரு. ஆனா பாதாளத்துல நிமிடங்கள் ரொம்பவும் மெதுவாக இருக்கும். இங்க ஒரு நிமிஷம்ன்றது பூலோகத்துல பல காலங்களுக்கு சமம். ஹனுமன் சாமி அயோத்திக்கு வரதுக்குள்ள நிறைய காலங்கள் ஆகிடுச்சு. ராமர் சாமி அவரோட உடல விட்டு அவர் பிரியற நேரம் வந்துருச்சு. ஹனுமன் சாமிக்கு ராமர் சாமி இல்லாதது ரொம்ப ரொம்ப கவலையா இருந்தது. அவர் அதை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருந்தாரு. ஸ்ரீ ராமருக்கு ஹனுமனால இதை தாங்கிக்க முடியாது. அதனாலதான் ஸ்ரீராமர் அவரை பாதாளத்துக்கு அனுப்புனாரு. மோதிரத்தை தேடுறதுக்கு காலங்கள் ஆகும், அதுக்குள்ள நம்ம இங்கிருந்து போயிடலான்னு நினைச்சாரு. ஹனுமன் சாமி பூலோகத்துல சில காரணங்களால இருக்க வேண்டி இருந்தது. ஸ்ரீராமரோட கதை எங்கெல்லாம் கேக்குதோ, எங்கெல்லாம் பூஜை செய்யறாங்களோ, எல்லா பக்தர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாரு ஹனுமன் சாமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்றது இருக்கதான் செய்யும். வந்த நம்ம என்னைக்காவது போகிதான் ஆகணும். எல்லாரும் அது வரைக்கும் சந்தோஷமா இருந்து எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சு எல்லார் மேலேயும் அன்பா இருப்போம். நன்றி, வணக்கம்.